ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை இங்கே சொல்வதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் பெண்கள். 2300 பெண்கள் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு ஒசூரில் இந்த நிறுவனத்தை 2000 கோடி செலவிலே ஆரம்பித்திருக்கின்றோம். அது பிரச்சனை இல்லைங்க, யார் வேணாலும் கம்பெனி ஆரம்பிக்கலாம். பணம் இருக்கு. 66% வீட்டில் மட்டும்தாங்க கேஸ் அடுப்பு இருந்துச்சு. 100 பேர் வீடுனா 66 வீட்டில் மட்டும்தான் கேஸ் அடுப்பு. இன்னைக்கு 8 ஆண்டுகள் கழித்து 99.5% வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கு. இன்னும் 6 மாதத்தில் கேஸ் அடுப்பு இல்லாத ஒரு வீடு கூட இந்தியாவில் இருக்காது என்ற அளவுக்கு நம்முடைய ஆட்சி உழைத்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய முன்னுரிமை பாருங்கள். இந்த அரசு என்பது ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ஒரு நடுத்தர மனிதனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்துத்தான் இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்களை சுற்றி சுற்றி பாருங்க ஐயா, போஷன் திட்டத்தின் மூலமாக ஒரு ஒரு பெண்ணையும் கண்டுபிடித்து கர்ப்பிணி பெண்ணில் ஆரம்பித்து நன்றாக குழந்தை பிறப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ மத்திய அரசு முதன் முதலாக திட்டத்தை கொண்டு வந்து செய்கின்றோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் சுயசார்பு இந்தியாவின் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் நிறுவனமும் என்னுடைய மாவட்டத்தை நோக்கி வருகிறது. காரணம், என்னுடைய மாவட்டத்தின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய கண் இருக்கிறது. அதனால்தான் ஒசூரிலே 8 ஆண்டு பாரத பிரதமருடைய சாதனை விளக்கு பொதுக்கூட்டத்தை போடுவதிலே பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் பாரத பிரதமருடைய சுயசார்பினால் ஈர்க்கப்பட்டு 2000 கோடியில் ஓலாவினுடைய 2-வீலர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. அதிலும் அந்த கம்பெனியினுடைய ஓனர் பெண்களை முன்னேற்றுவது அந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்று 10,000 பெண்கள் இலக்கு, 2300 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு.